எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கப்பா. முத்தண்ணே எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நீங்களாம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? வயிறு சும்மா பத்தி நெறியுது. பிகாஸ் என் பேர் அதிர்ஷ்டம். என் பேரில் மட்டும் இருக்கிற இந்த அதிர்ஷ்டம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஹாயோ ஹாயோ நான் பார்த்ததே இல்லைப்பா. இந்த தோழி தான் வெற்றிக்கு படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க. நான் அடைஞ்ச தோழிக்கு படிக்கட்டு கட்டினா அப்படியே படிக்கட்டு வச்சு மேலே மேலே வானத்துக்கு மேலே வரைக்கும் போயிடலாம். அப்படியே வானத்துக்கு மேலே போயிட்டு என்னை படைச்ச அந்த கடவுளை பூச்சி சும்மா வச 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 வசன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்பேன். மம்மி ஐயா போன் போட்டால் ஏயா எடுக்கவே மாட்டேங்கிற. நம்ம வீட்டு மைனா குட்டி போட்டிருக்கியா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மைனா குஞ்சு தானே பொறிக்கும். மா மேலே சொல்லு. நாலு நாளா வீட்டுல கரண்ட் இல்லையா? கரண்ட் பில்ல கட்டலன்னு பீஸ புடுங்கிட்டு போயிட்டாங்க. தங்கச்சிக்கு வேற எக்ஸாம் இருக்குயா, ஏதாவது பார்த்து அனுப்பிவிடியா. ஐயா சாமி வேலை வேலைக்கு சாப்பிட்றியா? இவ கூட பிரியாணி தான் சாப்பிட்டு இருக்கேன். இன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் ஒரே இதுல செட்டில் பண்ணிடலாம். ஓகே, எங்க அம்மா எங்க அப்பா இருக்கிற வரைக்கும் நான் என்ன ராஜா நினைச்சிருந்தேன். அவர் போன பிறகு தான் தெரிஞ்சது நான் சிப்பாய் கூட இல்லைன்னு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? G to the O to the D, காட். நீ மட்டும் என் கையில் கடைச்சி வச்சுக்க சும்மா வச 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 வசன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்பேன். தெரியுமா உனக்கு? நீ எங்கே வரப்போற? உனக்கு நான் காது கேட்குமா? அப்படியே காது கேட்டாலும் கைகாத மாதிரி தானே நினச்சிருப்பேன். எத்தனை பேர் உலகத்தில் உன்னை பச பசா தீட்டுங்கிறான். எங்கே கேட்டும் கேட்காத மாதிரி நினைக்கிறேன். காயம் பார்க்கலாம். மூணு நாள் ஸ்கிரிப்ட் எழுதி நாலு நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ஜோக்கு வந்து சொன்னால் இவனுக்கு அதுக்கே சிரிக்க மாட்டானுங்க. ஜோக்கே அடிக்காமல் சிரிக்கிறீங்க. யார் நீங்க? நான் கடவுள். ஓ கடவுள். ஆமா. அப்படின்னா ஏதாவது மேஜிக் பண்ணி காட்டுங்க. டேய் நான் என்ன பர்த்டே ஈவெண்ட்டுக்கு நான் வந்திருக்கேன், மேஜிக் பண்ண காட்டிட்டு கேட்குறேன். மழை பெய்ய வைக்க முடியுமா? மழை மழை பெய்யணும், ஆனா எனக்கு மட்டும்தான் போயணும். மழை பெய்ய வைக்கணும் அவ்வளவுதானே? வச்சுக்கோ அம்பர்ல கொட வச்சுக்க. கடவுளுக்கு ஆமா, இது கொஞ்சம் ஃபேண்டஸியான கடவுள், கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன். பெரிய கொடை வேலையில கொடை கொடுத்துக்கிறாரு, பாத்துருவோம். தண்ணியப்பா கொஞ்சம் தண்ணியப்பா. நீங்க எதுக்காக வந்தீங்க? அதாவது சார், எல்லா உலகத்திலயும் எங்கெங்கே இருந்துகிட்டு என்னென்ன லாங்குவேஜ்ல திட்டுறானுங்க சார், கண்ணா பின்னாங்க திட்டிட்டு என்னென்னமோ கேக்குறானுங்க. எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆகுது. சரி ஓகே பாவோ, அந்த மாதிரி மன உளைச்சல் ஆகுறானு தம்பிக்கு ஒரு வரம் கொடுக்கலான்னு தான் வந்தேன். என்ன வர வேணும் டக்கு கேளுப்பா, சீக்கிரம் டக்கு டக்குனு போலாம். நான் கலக்க போகுது யார் சாம்பியன்ஸ்னு ஒரு ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். சரி நாளைக்கு ஃபைனல்ஸ். ஓகே, நீங்க மட்டும் ஃபைனல்ஸ்ல என்ன வின் பண்ண வச்சீங்கன்னா பயங்கர ஹாப்பியா இருக்கும். அப்படியா? அப்படி நோகாம நொங்கி சாப்பிடணும், உழைக்காம ஊர்கா நக்கணும் இல்ல. சரி ஓகே, இப்ப என்ன உனக்கு வந்து ஃபைனான்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும், ஜாலியா இருக்கணும் எல்லாரும், அதுதானே? ஓகே, உனக்கு வேற லெவல்ல ஒன்னு பண்றேன், இப்ப வெயிட் பண்ணி பாரு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் கைத்தட்டலாமே, நல்லா பண்ணிட்டு. இது என்ன கடவுள்? அதாவது இதுதான் யூனிவர்சல் பாக்ஸ், உலகத்தை கண்ட்ரோல் பண்ற மிஷின் இது. பத்தியா இது ஒரு கல் இருக்கா? ஆமா. இந்த கல் எப்படி அடிச்சா லைட் வரும்? என்ன கடவுள் இது? ஆமா, இது ஜாலியான ஒரு கல். இது இந்த கல்லோட பேர் யூனிவர்சல் ஹீரோ கல், உலக நாயகன் கல். இந்த கல்லை கையில வச்சுக்கிட்டா உலக நாயகன் சாரோட எல்லா பெர்ஃபார்மன்ஸும் உனக்கு வந்துடும். நீ ஒரு சகலகலா வல்லவனா மாறிடுவடா. அப்படியா? ஆமா, இந்த கையில வச்சுட்டு கலக்கு. எல்லாம் தெரியும் மாப்பிள, எல்லாம் எல்லாம் தெரியும்னா இப்போ எனக்கு ஒரு இடத்துல அரிக்குது, எங்கன்னு சொல்லு பார்ப்போம். நம்மளை சிரிச்சு வைப்போம். அண்ணலட்சுமி எனக்குத்தா சார். அண்ணலட்சுமி இல்லை, அறந்தாங்கி நிஷான் ஒன்று சும்மா தான் இருக்கு ரொம்ப நாளாக. அதை வேணா கூட்டிட்டு போயிருங்க சார், செட்டு நல்லா இருக்கும். இதை பாருங்க அப்பலாம். யாரோ ரெண்டு பேர் கஷ்டப்பட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது
கை தட்டணும்னு நினைக்கிறேன். அந்த உள்ள இருக்கு பார்த்தா, அதான் கடவுள். நீங்க தான் கடவுள், நானும் கடவுள். அப்ப நான் யாரு? வச்சுக்கோங்க, நீங்களும் கடவுள். நாங்களும் கடவுளா? என்ன நம்ம வேலைக்கு உழை வச்சிருப்பாரு போல இருக்க. கவலைப்படாதீங்க, உங்க பொழப்ப நான் கெடுக்க மாட்டேன். பொழைச்சு போங்க. இந்த உருண்டை திரும்ப அப்படி தட்டினாதான் வரும். நான் வருது பாத்தீங்களா? இதுதான் டாக்டர் உருண்டை. டாக்டர் உருண்டையா? இதை வச்சு நிறைய ஆக்டர் நீ பெர்ஃபார்ம் பண்ணலாம். இந்த கையில பிடி தம்பி, அந்த ஃப்ரீக்வன்சியை போடு. தெரிஞ்சிட்டாங்க. அவரு தெரியல கபிலா, இது மோக்கால இறங்கி விளையாடு. ஒரு விஷயம், அதாவது சிவா ப்ரோ இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு டாக்டர் கதை சொன்னேன். ஃபுல்லாக கதையெல்லாம் கேட்டு முடிச்சிட்டு போய் அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் ஓகே, படத்தில் எங்கே நான் என்ன பேசவே இல்லையே எப்படின்னு கேட்டார். நீங்கள் படத்தில் பேசலனாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச பிறகு உங்களை பற்றி எல்லோரும் பேசுவேன். நடந்ததா? செம்மையாக கலக்குறீங்களா? சூப்பர் சூப்பர். ஓகே, பிடிச்சிருந்ததா? பயங்கரம். அப்புறம் டாக்டர் டூ பண்ணிடலாமா? நான் ரெடி, இப்பவே போகலாமா? இல்லை இல்லை, இப்போ தலைவரோட படம் 169 போயின்னு இருக்குது. தெரியுது, அப்புறம் எது கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு ஒரு வேலை இருக்குது. ஒரு மூணு பாட்டு மட்டும் கிளாசிக்கலில் வெஸ்டர்னில் குலுக்கி அலமத்தி செல்லம்மா எல்லாத்தையும் மேலே போட்டு கொஞ்சம் கசகச போட்டுடலாம். ஆ, இந்த வாட்டி சீரகம் போட்டுக்கலாம். நீங்கள் எதுவும் பர்சனலாக பேசுறீங்க போல இருக்க. ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் 15 வருஷம் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் பர்சனலாக பேசுவோம். நீங்கள் ஜாலியாக பேசலாம், ஆனால் இவன் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுறானே. நம்ம தெரிஞ்சிச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் பர்சனலாக பேசுங்கன்னு சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவன் என்ன தனியாக ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருவான் லைட்டாக. இப்போ இப்போ பாருடா, இப்போ ஒரு வாய்ஸை இறக்குறேன் பாரு. இந்த கைதி மாநகரம் பண்ணும்போது இந்த படம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பவுண்டடாக பெருசாக இல்லை. ஆக்சுவலி அதுக்கப்புறம் வந்து விக்ரம் படம் பண்ணும்போது கமல் சார் சொன்னார், இது பவுண்டடாக இருந்தால் நல்லா இருக்கும். நைட்டு வந்து ஒரு 62 times அவர் புஷ்அப்ஸ் எடுத்தார். அது வேற லெவல். நான் இது இதுக்கப்புறம் எல்லாம் நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இல்லை. தளபதி 67 உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. நான் இதுக்கப்புறம் விஎஸ் நாகவேண்டே சாலமன் பாப்பையா, அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் பண்றாள் என்னடா லோகேஷ் கனகராஜ் வச்சு பண்ணுவேன். ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்ன கொடுங்க, நானும் பேசிக்கிறேன். என்னது இந்த ஃபோனில் பேசிக்கிறீங்களா? ஏய், அடுத்த கருத்து மாதிரி ரொம்ப கலாய்க்கிறேன். போட்டு என்ன கடவுளே, இது பத்தாது, ஏதாவது கொடுங்க. சரி ஓகே, இங்க பாரு, இது ஒரு சூப்பரான ஒரு ஒரு கல்லுடா. இந்த கல்லை வச்சுக்கிட்டேனா வீடு கட்டலாமா? வேற மாதிரி இருக்கும்டா அது. வேற மாதிரியா? வேற லெவலா இருக்கும். கையில புடிச்சுக்கோ தம்பி, என்ஜாய் பண்ணு, வேற லெவல பண்ணு. தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் பிடித்து தள்ளினாலும் நான் கவிழ்ந்து விட மாட்டேன், கட்டுமிரமாக மிதப்பேன். அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். ஐயா, நம்ம கலைஞர் ஐயா, கலைஞர் ஐயா வந்துச்சுடா. அடுத்த ஒரு பையன் வேற வருவாரு. ஆக இந்த இடத்துல உலகவர் ஓவியமே, உற்சாக காவியமே. இன்னைக்கு இந்த பேரிடர் காலத்தில் மக்கள் எல்லாருக்கும் தேவைப்படுறது நகைச்சுவை. அப்பேற்பட்ட நகைச்சுவையை வாரம் வாரம் மக்களுக்கு அள்ளி அள்ளி தர்ற நிகழ்ச்சி கலக்கப்போவது யார் சாம்பியன்ஸ். இந்த மாதிரி நிகழ்ச்சி மக்களுக்கு தொடர்ந்து இந்த பணியை செய்யணும், அதுக்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
அவர் பையன். அப்பா போனாரா, இப்ப அவர் பையன் வர போறாரா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம், அந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, சார் எங்கள் தாத்தா சினிமாவில் பெரிய ஆள் சார் அப்படின்னாங்க. நான் ஒன்று சொன்னேன், எங்க எங்க எங்கள் தாத்தாவும் எங்கள் தாத்தாவும் சினிமாவில் தாங்க இருக்காரு, அவர் பேர் சொல்லட்டுமான்னு சொன்னேன். அப்புறம் சிவா வந்திருக்கார், ரொம்ப சந்தோஷம். இந்த இடத்துக்கு வந்து கரெக்டான ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இதே இடத்துல பர்ஃபார்மராக இருந்து ஆங்கராக இருந்து இன்றைக்கி பிளாக் பஸ்டர் ஈட்டு கொடுக்குறாருன்னா உண்மையாகவே டான், கரெக்டான டான், மக்களுக்கெல்லாம் பிடிச்ச டான். கரெக்டாக தான் கூப்பிட்ருக்கீங்க, சூப்பருங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் என்னடா, நீ போய் ஃபைனல்ஸ்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணு, ஜாலியாக என்ஜாய் பண்ணு. அப்படியே கடவுளே, ஆல் தி பெஸ்ட். என்ன சார் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க, அவ்வளோ பிஸியா? நாளைக்கு ஃபைனல்ஸ்ரா. டேய் விளையாடாத. என்னடா என்ன, எது என்ன ப்ராப்ளமா? இல்லை ஒன்றும் இல்லைல்ல, சும்மா பிராங்கா. என்ன என்ன, என் ஃப்ரெண்டு, நாளைக்கு ஃபைனல்ஸ்ல அவனும் நானும் தான் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம், வர முடியாதுன்னு திடீர்னு சொல்கிறோம். என்னடா கடவுளுக்கே தெரியாத புது ட்விஸ்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என் கூட சேர்ந்து யாராவது ஒருத்தர் வேணுமே. நான் அம்முக்குட்டி சல்லக்குட்டி பவுடர் முஞ்சி அப்படிலாம் சொல்லக்கூடாது. டேய் பண்ண முடியாதா? அப்படிலாம் நீங்க பண்ணி பண்ண முடியாதா? கண்டெஸ்டன்ட் 009, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க தான். கடவுளே, நீ இருக்கிற தைரியத்துல தான் நான் வந்திருக்கிறேன். ஆமா, நான் சார், நான் கண்டெஸ்டன்ட்டாலாம் உங்க கூட தான் வரப்போறேன். கடவுளா நான் வரல, உங்க கூட நண்பனா வரண்டா. நானு கடவுள் நண்பன் ரெண்டுமே ஒண்ணுதான். வா. பியூட்டிஃபுல். கடவுளே, சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். பட்டப்பின் சார்ஜர் கிடைச்சா சார்ஜ் போட்டு வைங்க, நான் சவுண்ட் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய் டேய் ஃபோன்டா. ஹலோ. இல்லை இல்லை, நான் அவரோட ஃப்ரெண்டு. அப்படியா? சரி, நான் 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 அவன்கிட்ட சொல்லி நான் வர சொல்கிறேன். சரி சரி, ஓகே ஓகே. உங்கள் ஊரில் இருந்து குமார் கால் பண்ணான்டா. கொடுத்த காசை கேட்டிருப்பான், ஜெயிச்சுட்டு மொத்தமாக கொடுத்தலான்னு சொல்லி வந்தேன். இல்லைடா, உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்காண்டா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த இது அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் பாஸு, இது கோல்டன் பாஸு. இதை உடனே தொட்டா நீ அந்த இடத்துக்கு போயிடலாம். இது ரெண்டு நீ எது வேணும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கடா. இதில் என்ன கேள்வி இருக்குது? அம்மாவை தான் போய் பார்க்கணும். ஆமாடா, முதல் நீ அம்மாவை போய் பார்ப்போம். ஆனால் ஜெயிச்சிட்டு போய் பார்க்கணும், அப்போ அம்மா சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஜெயிச்சிட்டு போய் பார்க்கலாம், ஓகேவா? ஃபைனல்ஸ் வரையும் வந்திருக்கீங்க, கங்க்ராட்ஸ். இன்றைக்கி என்ன வித்தியாசமாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? லைவாக டப்பிங் பண்ண போகிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோன்னா, கண்ணை கட்டிக்கிட்டு லைவாக டப் பண்ண போகிறோம். யாரு ஷெட்டிங்கா? வேகமாக ஒத்தையில் நிற்க, ஜில் இருந்தால் மொத்தமாக வாங்கல. உன்னையும் மண்ணையும் வென்று வாங்கி ஓர் தேவையை கொண்டு வாழு. ராயிரம் ஆண்டுகள் போதுமே உன். என் பேர் ஜெகதீஷ், இந்தியன் ஆர்மி. ஆனா நான் அது மட்டும் டிஐஏ, டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சில ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட். ஐம் வெயிட்டிங். பேரு தூக்குதுட, தேனி மாவட்டம். பொண்டாட்டி பேரு நிரஞ்சனா, பொண்ணு பேரு ஸ்வேதா. ஒத்தைக்கு ஒத்த வாங்கடா. உலகின் தலை சிறந்த சொல் செயல், உலகின் தலை சிறந்த சொல் செயல், உலகின் தலை சிறந்த சொல் செயல். நான் செஞ்சு காட்டுவேன்.
there is a richness in the heart, when there is a richness in the heart, when there is a beauty in the character, when there is a beauty in the character, when there is a harmony in the home, when there is a harmony in the home, when there is a harmony in the home, there will be the honor in the nation, there will be the honor in the nation, there will be the peace in the world. And the title winner of Kalakapovudu Yaaru Champions Award goes to Adhishtham and Team! என் பேர் அதிர்ஷ்டம். கேட்கும் போதே சிரிப்பா இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு தடவை கூட அதிர்ஷ்டன்றது வந்ததே கிடையாது. எங்கள் அம்மா சின்ன வயசுலே சொல்லும், டே ராஜா உனக்கு நிறைய பேர் கை தட்டுவாங்கடா. நான் நம்பவே இல்லை, எங்கள் அம்மா சொன்ன மாதிரி கை தட்டுலீங்க. சின்ன வயசுலேருந்தே சக்ஸஸே பார்க்காத எனக்குலாம் இது பெருசுங்க, ரொம்ப பெருசு. இதை எடுத்துன்னு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணும். அவங்களுக்கு முன்னாடி இதை பார்க்கும் போது இன்னும் சந்தோஷம் அதிகமாகும். என்னை விட எங்கள் அம்மாவுக்கு தான். உங்கள் அம்மா வேறு எங்கேயுமே இல்லைடா, இங்கே தான் இருக்காங்க. அம்மா வந்திருக்காங்களா? சொல்லவே இல்லை. உங்கள் அம்மா உருவமா இல்லைடா, ஒளியா இருக்காங்க. எல்லாமே நல்ல நேரம் தான் அம்மைக்காக ஒன்னே ஒன்னு செய்ய. நீ நேரத்துக்கு சாப்பிடணும். மனசில் ஆயிரம் சோகத்தை வச்சுக்கிட்டு கஷ்டங்களை வச்சுக்கிட்டு இங்க இருக்க மக்கள் எல்லாம் சிரிக்க வைக்கிற கலைஞர்கள்டா நீங்க. அந்த கலைஞனுக்குள்ள தாண்டா இந்த கடவுளே. குடிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது, போர்க்களம் நீ புகும்போது உள்வைப்பது காலறியாது. அஞ்சு கலக்கப்போவது யாரு சீசன் ஃபைனல்ஸ் பர்ஃபார்மன்ஸை சேர்த்தா என்ன வருமோ அதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அதில் ஒரு கான்செப்ட் இருக்கணும், கான்செப்ட் ஒரு கதையே இருந்தது, ஒரு சினிமா கதையே ஒன்று இருந்தது அதில். அப்புறம் மிமிக்ரி இருக்குது அப்படின்னா மிமிக்ரி இருக்குது, அதில் புதுசாக என்ன வாய்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் இருக்குது. கிளைமேக்ஸ் வந்து அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆக்கிட்டாங்க, பட் அந்த எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸும் அதே அவங்க அவ்வளோ நேரம் எந்த வாய்ஸை வச்சு ஹியூமர் பண்ணாங்களோ அதே வாய்ஸை வச்சு அவங்க அதை எமோஷ்னல் பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்காது. எனக்கு வந்து எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அது எனக்கு என்ன செய்ய என்ன கொடுக்கணுன்றதெல்லாம் தெரில. உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்கள், அதை நான் கொடுக்குறேன். அவ்வளோதான். இல்லை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. என்னது? சிவானா நடிக்கிற படத்தில் டிஎஸ்கே இருக்காரு, அதுவே கிடைச்சது. அடிச்சிருந்தாங்க பண்ணாங்க. இல்லை இல்லை, அவர் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் கன்ஃபார்ம், அவர் நடிக்கிறாரு கன்ஃபார்மா. பட் அதை தாண்டி ஏதோ ஒன்று சரி ஓகே. அதுக்கு அடுத்த படத்தில் நான் உங்களோடையும் நடிச்சிருந்தோம். அவ்வளோதான், சூப்பர். நல்ல வேலை நானும் இந்த காம்படிஷனில் நான் கலந்துக்கலப்பா, நான் ஜெயிச்சிருக்க மாட்டேன். நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஏன்னா இந்த அளவுக்குலாம் எனக்கு வர, நான் சும்மா மேடைக்காக புகழ்றதுக்காகலாம் சொல்லலை. சூப்பர், லவ் யூ போத், லவ் யூ போத், லவ் யூ. அண்ணா ஏன் நான் அவ்வளோ எமோஷனல்னா, இப்போ சாப்பிட்டியா? ஏன்னா ஃபஸ்ட்டு வார்த்தை எங்கள் அம்மா தான் கேட்கும், இப்போ சாப்பாடு இருக்காது, கையில் காசு கிடையாது. ஆ அம்மா, மேம் இப்போ தான்மா பிரியாணி சாப்பிட்டேன். சாப்பிட்டு இப்போ காசு இருக்கா? வெறும் 10 ரூபா தான் இருக்கும். என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் உதயாக்கு, வெறும் 10 ரூபா இருக்கும். 50 பக்கடா ஒரு 2 ரூபா வாட்டர் பாக்கெட் இதுதான் வாழ்க்கை. ஆனால் அம்மா கேட்குறப்ப நம்ம சொல்கிற போய் அவங்களுக்கு சந்தோஷம் தருதுன்னா எத்தனை போய் வேணால் சொல்லலாம். அம்மா இப்போ சாப்பிட்டியா? ஆ அம்மா இப்போ தான் சாப்பிட்டேன், இந்த வேலைக்கு போயிட்டுருக்கேம்மா. மதியம் இப்போ தான் சாப்பிட்டேன், கரெக்டாக ஃபோன் பண்ணுறேன், சாப்பிட மாட்டோம். ஸோ அந்த வழி தான் காமிச்சிது. காமெடியன் எல்லாருமே எவ்வளோ சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். தயவு செய்து இந்த கமெண்ட் பண்ணுறவங்க யாரும் என்னடா உட்காந்தாங்க இவங்க, ஏதோ கான்செப்ட் பண்ணாங்க, இதில் என்ன தேது, எதுக்கு அழுவுறாங்கன்னு நினச்சிடாதீங்க. உள்ளுக்குள்ள அவ்வளோ வலி இருக்குது எங்களுக்கு, நாங்கள் அழுவோம், நாங்களும் மனுஷன் தான்.